வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் முடங்கியுள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை கொரோனா தொற்றால் சர்வதேச அளவில் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாக ஜோர்டான் மன்னருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை புனித ரமலான் மாதத்தில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் வகுப்பு வாரியங்களுக்கு மத்திய அமைச்சர் முக்தார் அபாஸ் நக்வி வலியுறுத்தல் சீனாவிலிருந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் உடனடி சோதனை கருவிகள் இந்தியா வந்தன விரைவில் மாநிலங்களுக்கு விநியோகம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்து நானூற்று முப்பதாக அதிகரிப்பு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்தனர் தமிழ்நாட்டில் இன்னும் மூன்றே நாட்களில் கொரோனா தொற்றே இருக்காது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை எட்டுகிறது விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள விளைவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அழைத்து ஆலோசனை நடத்தினார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை அமுல்படுத்துவது குறித்து அவருடன் விவாதித்தார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில்கள் தொடங்கி விமானப் போக்குவரத்து துறை வரையிலான அனைத்து தொழில்துறைகளும் ஊக்கம் பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் கடும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் பலமட்ட அளவிலான நிதியுதவி புரியும் நிறுவனங்கள் இந்த வளர்ச்சி விகித சரிவு தொடரும் என்று எச்சரித்துள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய பொருளாதார சவால்களையும் அதற்காக ஆதார வளங்களை திரட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் உலக அளவிலான பொருளாதாரம் சந்தித்த மிக சரிவுக்கு அடுத்தபடியாக தற்போதைய பொருளாதார சரிவு கருதப்படுகிறது உலக வங்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ள நிலையில் சர்வதேச செலாவணி நிதியம் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது தற்போதைய தொற்று பரவல் நெருக்கடி நிலை சிறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மட்டுமின்றி சுற்றுலா உள்நாட்டு விமானப் போக்குவரத்து வேளாண் துறை மற்றும் அது சார்ந்த இதர தொழில்கள் ஆகியவற்றை பெருமளவு பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் இந்த தொற்று குறித்த அதிகாரபூர்வமான தகவல்களை அறிந்து கொள்ளவும் உருவாக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய சேது செயலியை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்த இந்திய எஃகு ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் இதன் மூலம் அதிகமான மக்கள் இந்த செயலியை தரவிறக்கம் செய்து பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் நாள்தோறும் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று ஜூடான் அரசர் அப்துல்லா அப்துல்லாவுடன் தொலைபேசியில் பேசிய அவர் நோய் தொற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அவருடன் விவாதித்தார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டதாக தில்லியில் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன அடுத்த வாரம் புனித ரமலான் மாதம் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் மன்னருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தொற்று தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக அவ்வப்போது தொடர்பு கொண்டு விவாதிக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் முன்னதாக மொரீஷியஸ் நாட்டுக்கு மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் பிரவீன் ஜெகந்நாத் நன்றி தெரிவித்தார் தாராள உள்ளத்துடன் மொரீசியஸ் நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹைட்ராக்சிக் குளோரோகின் மருந்துகளையும் இதர மருத்துவ உபகரணங்களையும் அனுப்பி வைத்ததற்காக பிரதமருக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அந்நாட்டிற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்று உறுதியளித்தார் நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு உடனடி தேவைக்கான உதவிகளை வழங்குவதற்கு ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஜி இருபது நாடுகளின் நிதியமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அமைச்சர் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் இரண்டே வாரங்களில் சுமார் நானூறு கோடி ரூபாயை முப்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு விநியோகம் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நேரடு பனிப்பனிமாற் பணப்பரிமாற்ற முறை மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படுவதால் பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடும் நிலை தவிர்க்கப்படுவதாக அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் அடிப்படையில் உள்ளடக்கிய பொருளாதார கொள்கைகளின் காரணமாகவே பொதுமக்களுக்கு தற்போது நிவாரண உதவிகளை துரிதமாக வழங்க முடிவதாக நிதியமைச்சர் உரையில் தெரிவித்தார் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் சந்தையை துடிப்புடன் வைத்திருப்பதற்கும் நிதி ஆதார பரவல் நிகழ்வதற்கும் உதவிகரமாக அமைந்தன என்றார் அவர் இந்த பொருளாதார திட்டங்கள் அனைத்துமே மனித உயிர்களை காப்பதற்கும் அவர்களது வேலை மற்றும் வருமானத்தை நிலைப்படுத்துவதற்கும் நம்பிக்கையை விதைப்பதற்கும் பொருளாதார நிலைப்புத்தன்மையை காப்பாற்றுவதற்கும் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கும் உதவும் என்று தாம் நம்புவதாக நிதியமைச்சர் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்தார் இந்தியாவில் மட்டுமின்றி பொதுமக்கள் சுகாதாரத்தையும் நிதி திட்டங்களையும் பாதுகாக்க மற்றும் சர்வதேச விநியோக சங்கிலி தொடரை பாதிப்படையாமல் சீர்படுத்தவும் உதவி தேவைப்படும் பல்வேறு நாடுகளுக்கு ஆதரவு கரவு நீட்டுவதற்கும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் புனித ரமலான் மாதம் அடுத்த வாரம் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு வஹ்புவாரி வாரி அதிகாரிகளுக்கு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் பாஸ் நக்வி சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் அனைத்து மாநில வஹ்பு வாரிய அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி புனித ரமலான் மாதம் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அவர்களுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சம் பதிவு செய்யப்பட்ட மசூதிகள் ஈத்கா மைதானம் தர்கா உள்ளிட்டவை உள்ளன கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் இடங்களில் அந் இருந்து அந்நோய் தொற்று பரவுவதாக வரும் வதந்திகளை அனைவரும் புறம் தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் பாகுபாடின்றி குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ரமலான் நோன்பு காலத்திலும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றி நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் பள்ளிகளுக்கான கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலின் மாற்றுக் கல்வி அட்டவணையை புதுதில்லியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வெளியிட்டார் கொரோனா தொற்று காரணமாக வீட்டிலேயே முடங்கியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தடைபடாமல் இருக்கவும் அவர்கள் தங்களது நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கவும் மாற்றுப்பாட திட்டத்தை என்சிஆர்டி தயாரித்துள்ளது காணொலி காட்சி வாயிலாக பேசிய அமைச்சர் வீட்டில் இருக்கும்போது போது மாணவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் விளையாட்டுத்தனத்துடனும் கல்வி கற்க உதவும் வகையில் இந்த அட்டவணையில் பாடத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது என்றார் இதற்காக சமூக வலைதளங்களையும் தொழில்நுட்ப கருவிகளையும் பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளை என்சிஇஆர்டி ஆசிரியர்களுக்காக உருவாக்கி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் புதிய அட்டவணையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கான பாடங்களும் இடம்பெற்றுள்ளன சிறப்பு கவனம் தேவைப்படும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான ஒலியுடன் கூடிய புத்தகங்களும் வானொலி பாடங்களும் காணொலி பாடங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன சீனாவிலிருந்து ஆறரை லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிருவி கருவிகள் இந்தியாவிற்கு வந்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் விரைவு பரிசோதனை கருவிகளை வாங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதில் முதற்கட்டமாக ஆறரை லட்சம் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் சீனாவின் குவாங்சோ விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இந்நிலையில் சீனாவிலிருந்து ஆறரை லட்சம் பரிசோதனை கருவிகள் இந்தியா வந்துள்ளதாக இந்திய மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்த கருவிகள் தேவைக்கேற்ப மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று விரைவு பரிசோதனைக்கு இக்கருவிகள் விரைவில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு முதல்கட்டமாக ஐம்பதாயிரம் ரேபிட் டெஸ்ட் கிட்கள் வரும் என்று ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் அவதிப்படாமல் இருப்பதற்காக கேரளாவில் இருபத்தைந்து சமுதாய உணவுக்கூடங்கள் கூடங்கள் செயல்படுகின்றன இங்கு தன்னார்வலர்களால் அமைக்கப்படும் உணவுகள் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு நாள்தோறும் விநியோகிக்கப்படுகிறது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தமுள்ள நூறு வார்டுகளில் இருபத்தைந்து வார்டுகளில் இந்த உணவுப் பொட்டலங்களில் வீடு வீடாக தன்னார்வலர்கள் மூலம் விநியோகிக்கப்படுவதாக மாநகர மேயர் ராக்கி ரவிக்குமார் கூறினார் ஆதரவற்ற மக்களுக்காக மூன்று முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் அங்கு முறையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக தனி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு உணவு மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சமையல் செய்ய நாள்தோறும் ஏராளமான இளைஞர்கள் தாமாக முன்வருவதாகவும் அவர்களது சேவையை அரசு பயன்படுத்திக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து பள்ளி கல்லூரிகளில் உள்ள சமையல் கூடங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்காக அம்மாநில துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியை கோரியுள்ளார் மாநில சுகாதாரத்துறைக்கு உதவி செய்வதற்காக இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது சமூக அவசர மீட்பு தொண்டர்களாக இவர்கள் செயல்படுவார்கள் என்று ட்விட்டர் செய்தியில் ஆளுநர் தெரிவித்துள்ளார் சுகாதார பணியாளர்களுக்கு அடுத்த கட்டமாக இவர்கள் செயல்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் செஞ்சிலுவை சங்கத்தின் சமூக சேவைகளை வெகுவாக பாராட்டிய ஆளுநர் அந்த அமைப்பு உணவு தேவைப்படும் நபர்களுக்காக இதுவரை இரண்டு லட்சத்து ஆயிரம் உணவுப் பட்டங்களை வழங்கியுள்ளதாகவும் தொள்ளாயிரத்து ஐம்பது தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களை பல்வேறு மருத்துவமனைகளுக்கு நன்கொடையாக அளித்துள்ளதாகவும் கூறினார் சமுதாய உணவுக் கூடங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளையும் பல நல் உள்ளம் படைத்தவர்கள் வழங்கி வருவதாகவும் ஆளுநர் மேலும் கூறியுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி சேகர் சந்திக்கிறார் ஜெகந்நாத் இன்று இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது புதிய செய்திகள் தொடர்கின்றன கட்ட ஊரடங்கு காலகட்டத்தின் போது மே மூன்றாம் தேதி வரை விமானப் பயணம் மேற்கொள்ள டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது கொரோனா தொற்றை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதுவரை விமான போக்குவரத்தும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊரடங்கு காலவரம்பு முடிவடைந்த பிறகு மீண்டும் போக்குவரத்தை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய தனியார் விமான நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடன் சிவில் விமான போக்குவரத்து துறை மூத்த அதிகாரிகள் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்கள் ஊரடங்கு காலத்தில் முன்பதிவு தொடங்குவது ரத்து செய்யப்பட்ட விமான பயணங்களுக்கான கட்டணத்தை பயணிகளுக்கு திருப்பி அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த மார்ச் இருபத்து ஐந்தாம் தேதி முதல் இம்மாதம் பதினான்காம் தேதி வரை முதல்கட்ட ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட போது மே மூன்றாம் தேதி வரை பயணம் செய்ய விமான டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத் தொகையை முழுமையாக திருப்பி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சுகாதாரம் மற்றும் வாகன காப்பீடுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்துள்ளது கொரோனா தொற்று பிரச்சனையால் வங்கிக் கடன் தவணைத் தொகை உள்ளிட்டவற்றை செலுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் மூன்றாவது நபர் வாகன காப்பீடுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக பிரீமியம் தொகையை செலுத்துவதற்கான காலக்கெடு தற்போது மே பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவால் காப்பீடுகளை புதுப்பிக்க இயலாதவர்கள் தங்களது பிரீமியம் தொகையை மே பதினைந்தாம் தேதி வரை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் ஊரடங்கு காலத்திற்கான காப்பீடும் இழப்பீடு தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது மார்ச் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரையிலான ஊரடங்கு காலகட்டத்தில் தங்களது காப்பீடுகளை புதுப்பிக்க முடியாதவர்கள் இந்த கால நீட்டிப்பு மூலம் பயன்களை பெறலாம் கொரோனா தொற்று நாடு முழுவதும் பரவியுள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்களில் செயல்படும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சலுகைகளை அறிவித்துள்ளது இந்த நிறுவனங்கள் அடுத்த நான்கு மாதங்களுக்கு வாடகை தருவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நான்கு மாதங்களுக்கான வாடகை தள்ளுபடி செய்யப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடெங்கிலும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவிற்கு அறுபது மையங்கள் உள்ளன உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது தற்போது பதினோராயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்றாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு தலைநகர் தில்லியில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கூறினார் தமிழ்நாட்டில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் பதினைந்து பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் பர்வானி பகுதியில் மூன்று மருத்துவ பணியாளர்கள் உட்பட ஐந்து பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக பர்வானி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எண்ணூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் ஆக்ரா நகரில் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் தொற்று காரணமாக இன்று உயிரிழந்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது நீண்ட நாள் சிறுநீரக பாதிப்பு இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் குஜராத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு நோய் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் எழுநூறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் நூற்று எண்பத்தேழு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அறுபத்தாறு வயது நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அம்மாநிலத்தில் இதுவரை முன்னூற்று பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளது மற்றொரு அண்டை மாநிலமான கேரளாவில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் விட்டனர் நாட்டிலேயே மிக குறைவாக இரண்டு பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர் தற்போது மருத்துவமனையில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களில் கொரோனா தொற்றே இருக்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கொரோனா நோய் அறிகுறி தெரிந்த ஆரம்ப காலத்திலேயே தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை மாநில அரசு முன்னெச்சரிக்கையுடன் கொள்முதல் செய்ததாக அவர் கூறினார் நோய் தொற்று பரவலை தடுக்க இரண்டு முறை பிரதமர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனைகள் வழங்கியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் கொரோனா நோய் தடுப்பு பணிகளுக்காக மாநிலத்தில் பன்னிரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் இது தவிர தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தலைமைச் செயலாளர் பல்வேறு மத தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் சிறப்பு மருத்துவர்கள் பேருடன் கலந்து அவர்கள் தெரிவித்த சிறந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் கொரோனா தடுப்பு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதற்காக புதிதாக ஐநூற்று முப்பது மருத்துவர்கள் ஆயிரம் செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா பரவலை தடுப்பதற்காக மாவட்ட அளவில் உரிய சிகிச்சைகள் பெறப்படுகிறதா மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உரிய வசதிகள் செய்யப்படுகிறதா என்பது குறித்து கண்டறிவதற்காக ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட பனிரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் சுமார் மூவாயிரத்து முன்னூற்று எழுபது வெண்டிலேட்டர்கள் அறுபத்தைந்து லட்சம் முகக்கவசங்கள் மூன்று லட்சம் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் மற்றும் தேவையான அளவிற்கான மருத்துவ பரிசோதனை கருவிகள் அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்றால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டாலும் அதையும் சமாளிக்கும் வகையில் கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு வெண்டிலேட்டர்கள் முப்பத்து ஐந்தாயிரம் பிசிஆர் கருவிகள் சுமார் ஐந்து லட்சம் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் ஆகியவற்றை வாங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மேலும் கூடுதலாக தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் வெண்டிலேட்டர்கள் முகக்கவசங்கள் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா நோய் கண்டறியும் மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் தமிழகத்தில் அரசு வசம் பதினேழும் தனியாரிடம் பத்தும் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் கொரோனா நோய் அறிகுறி உள்ளவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு என்றும் நேற்று ஒரே நாளில் மட்டும் இருபத்தைந்து நபர்களுக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் நூற்று எண்பது பேர் சிகிச்சை முடிந்து குணமாகி வீடு திரும்பி இருப்பதாகவும் கொரோனா நோய் தாக்கத்தால் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் நோய் தொற்று உள்ளவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் அரசின் சார்பாக பல்வேறு பிரிவினருக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்ட விவரங்களையும் பட்டியலிட்டார் பனிரண்டு முறை என்னுடைய தலைமையிலே ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன மாவட்ட மூலமாக காணொலி காட்சி மூலமாக இன்று வரை மூன்று முறை காணொலி காட்சி மூலமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணி எவ்வாறாலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆய்வை நீங்கள் எவ்வாறு மேற்கொண்டிருக்கின்றீர்கள் வேறு எப்படி செயல்படுத்த வேண்டும் நோய் தடுப்பு பணி விரைவாக வேகமாக பரவலை தடுப்பதற்கு அரசு அறிவிக்கின்ற அறிவுரைகளை ஏற்று ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்திற்கு அறிவுறுத்தப்பட்டது மூன்று முறை காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது அதே மாணவ பாரத பிரதமர்கள் இரண்டு முறை அனைத்து மாநில முதலமைச்சரும் தொடர்பு கொண்டு பேசினார்கள் என்னிடத்திலும் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் என்ற முறையிலே என்னுடைய தமிழகத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கான அரிசி நாளை மறுநாளுக்குள் வழங்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து பள்ளிவாசல்களுக்கு ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்கப்படும் என்று கூறினார் இந்த நோன்புக் கஞ்சி அரிசியை பள்ளிவாசல் நிர்வாகிகள் தன்னார்வ தொண்டர்களின் உதவியுடன் வீடுகள் தோறும் சென்று இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதேபோல் அதேபோல் ரமலான் காலத்தில் மற்றவர்கள் தாமாக வழங்கும் பொருட்களையும் தன்னார்வ தொண்டர்கள் மூலம் வீடுகளுக்கு சென்று வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ரமலான் தொழுகையை அவரவர் வீட்டிலேயே கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கால் சாமானிய மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் விவசாய பொருட்களை அரசே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் மருத்துவத்துறையினருக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் ஊரடங்கு அமலில் உள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மின் கட்டணத்தை சில மாதங்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக அரசு கூறிய நிதியினை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முத்தரசன் கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கோவிட் தொடர்பாக நாள்தோறும் இருநூறு பேரின் ரத்த மாதிரியை சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட இருபத்தோரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் இம்மருத்துவமனையில் பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் போதுமான அளவில் இருப்பில் உள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஏழு பகுதிகளில் ஐம்பத்தி இரண்டாயிரம் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை காவல் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அளித்து வருகின்றனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் சோதனை ஆய்வகம் தயாராக உள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறினார் கொரோனா தொற்று பரவல் சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் இன்னல்களை போக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கியதாக தெரிவிக்கிறார் பெரம்பலூர் மாவட்ட குறும்பலூர் பாளையம் கிராம பயனாளி வெள்ளையம்மாள் ஊரடங்கு உத்தரவால் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் வீட்டிலிருந்தே பாடம் கற்றுக்கொள்ளும் வகையில் காணொலி காட்சி வாயிலாக அவர்களுக்கு பாடம் நடத்தப்படுவதாக தெரிவிக்கிறார் திருச்சி தனியார் பள்ளி முதல்வர் அம்புஜம் ஊரடங்கு காலத்தில் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்குகிறார் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் எம் ஏ அலீம் சித்த மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான பல்வேறு முறைகள் உள்ளது என்றும் கபசுர குடிநீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஆயுஷ் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை சென்னையில் உள்ள இம்காப்ஸ் அமைப்பின் தலைவர் ஆர் கண்ணன் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்த மருத்துவத்தில் கைகளை சுத்தமாக கழுவ படிகார நீர் உள்ளது என்றும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக நிலவேம்பு குடிநீர் மற்றும் ஆடாதோடை மணப்பாகு போன்ற மருந்துகள் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார் அதிமுதர சூரணம் தாலி சாதி சூரணம் பவளப்பர்பம் முத்துச்சிற்பி பற்பம் போன்ற மருந்துகள் இருமல் மூக்கடைப்பு தும்மல் ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நெல்லிக்காய் இலகம் மருந்தினை பயன்படுத்துவதன் மூலமாக நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் அவர் விளக்கினார் ஆகிஸ் உடைய துறைகள் வந்து சானிடைசர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் கொடுத்துருந்துருக்காரு ஒட்டி வந்து இம்காப்ஸ் உடைய ஒரு ஹேண்ட் சானிடைசர் படிகார நீரை வைத்து கொண்டு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படிகார நீரையும் நாங்கள் ஒரு பரிந்துரை செய்திருக்கோம் கைகளை வந்து கழுவதற்கு சுத்தம் செய்வதற்கு இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து சித்த மருத்துவத்தில் கொரோனா பாதித்த பின்பு உடலை தேற்றுவதற்காக நெல்லிக்காய் இலகத்தையும் வந்து பயன்படுத்துவதற்கு நாங்கள் வந்து ப்ரொபோசல் கொடுத்துள்ளோம் அதுக்கு அடுத்து ஆயுர்வேதாவில் ஆயுர்வேதாவில் வந்து தசமலை கடுத்துக்காதிக்குவாத சூரணமும் எஸ்டி சூரணமும் அதாவது தசமலை கடுத்துகாதிக்குவாரம் சூரணம் பத்து கிராமும் எஸ்டி சூரணம் வந்து ஒரு ஃபைவ் கிராம் குஜராத் மாநிலம் கோலவாடாவில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் சிறுத்தை ஒன்று நுழைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கழிவறைக்குள் புகுந்த அந்த சிறுத்தையை மருத்துவமனை ஊழியர்கள் அதன் கதவை பூட்டிய பின் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் மருத்துவமனைக்கு வந்த வனத்துறையினர் மருத்துவமனை ஊழியர்களுடன் இணைந்து சிறுத்தையை பிடித்தனர் இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று வரத்து அதிகரிப்பால் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை வீழ்ச்சி தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனை தினத்தந்தி ஊதிய நிறுத்தம் பணி நீக்க நடவடிக்கைகளில் பொறியியல் கல்லூரிகள் ஈடுபடக்கூடாது ஏஐசிடிசி அறிவுறுத்தல் தினமணி அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் விற்கக்கூடாது வணிகர்களுக்கு வணிகர் சங்க பேரமைப்பு அறிவுறுத்தல் தினமலர் கொரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி நிவாரணமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்க வேண்டும் திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்தல் தினகரன் தமிழ்நாட்டில் முந்தைய கணக்கீட்டின்படி மின்கட்டணத்தை செலுத்தலாம் என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி அறிவிப்பு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் முடங்கியுள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை கொரோனா தொற்றால் சர்வதேச அளவில் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாக ஜோர்டான் மன்னருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை புனித ரமலான் மாதத்தில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் வக்கு வாரியங்களுக்கு மத்திய அமைச்சர் முக்தார் பாஸ் நக்வி வலியுறுத்தல் சீனாவிலிருந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் உடனடி சோதனை கருவிகள் இந்தியா வந்தன விரைவில் மாநிலங்களுக்கு விநியோகம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்து நானூற்று முப்பதாக அதிகரிப்பு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்தனர் தமிழ்நாட்டில் இன்னும் மூன்றே நாட்களில் கொரோனா தொற்றே இருக்காது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை எட்டுகிறது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்